அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரக்காத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் 30 நிமிடங்களில், அதாவது ஓதிய இடத்தை விட்டு எழும்பும் முன் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த அமலை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் மிகுந்த கவலையில் இருக்கும்போது, இனிமே என்னோட வாழ்க்கை மாறாது, எனக்கு இது நடக்காது, எனக்கு இனிமே இது கிடைக்காது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிய அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த அமலை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களோட உள்ளத்தில் உதிக்கக்கூடிய அத்தனை கவலைக்குமான பதிலை உங்களோட உள்ளத்திலேயே அல்லாஹ்தாலா ஏற்படுத்துவோம். ஏன்னா இது என்னோட அனுபவம். எனக்கு எப்போதும் கவலை அப்படின்னா நான் இந்த அமலை தான் செய்வேன். ஒரு இடத்துல உட்காருவேன், இந்த ஒரு சின்ன சூறாவை வெறும் 300 முறை தான் திக்ரு செய்வேன். இதை ஓதுறதுக்கு அவ்வளோ ஒரு பெரிய நேரமெல்லாம் நமக்கு தேவையில்லை. சாதாரணமான திக்ரு ஓதக்கூடிய நேரம்தான் இதற்கும் செலவாகும். ஆனால் ஓதி முடித்த உடனேயே என் மனதில் ஒரு நிம்மதி எனக்கு வரும். அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். தாங்க முடியாத ஒரு கவலையில் கண்ணீர் சிந்திட்டு தான் நான் இந்த அமலை நான் உட்காந்து தொடங்குவேன். ஆனால் ஓதி முடிக்கும்போது அந்த கவலையெல்லாம் காணாமல் போய் என்னோட உள்ளத்தில் அவ்வளோ ஒரு நம்பிக்கையை எல்லாம் கொடுப்பான். இதற்கு மேலேயும் நம்மோட வாழ்க்கையை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற நிறைய தெளிவுகளையும் நம்பிக்கையும் எல்லாம் எனக்கு கொடுத்துருவான். இன்ஷாஅல்லாஹ், நீங்களும் ஏதாவது ஒரு துக்கத்தில் இருந்தீங்கன்னா, அது எவ்வளோ பெரிய துக்கமாக இருந்தாலும் சரி, ஒழுங்கு செய்துட்டு ஒரு இடத்துல அமர்ந்து இந்த சூறாவை மட்டும் 300 முறை நீங்கள் திக்ரு செய்யுங்க. இடையில யாருக்கிட்டேயும் பேசாதீங்க. உங்களோட கவலை மட்டும்தான் உங்களோட உள்ளத்தில் இருக்கணும். இன்ஷாஅல்லாஹ், 100 முறை ஓதி முடிக்கும் முன்பேயே உங்களோட அந்த கவலையை எல்லாம் நீக்கிடுவான். 200 முடிக்கும் போது உங்களோட உள்ளத்திற்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திடுவான். 300 முடிக்கும் போது நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் மட்டும்தான் உங்களோட உள்ளத்தில் இருக்கும். உங்களோட கவலை காணாமல் போயிடும். இன்ஷாஅல்லாஹ் நீங்களும் ஓதி பாருங்க. கண்டிப்பாக நீங்களும் சொல்வீங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்தாலா எனக்கும் பதில் கொடுத்தான், என்னுடைய கவலையை நீக்கணா அப்படின்னு சொல்லி நீங்களும் மற்றவங்க கிட்ட இந்த அமலை சொல்வீங்க. அந்த அமல் என்ன, அந்த சூரா என்ன அப்படின்னா, அதுதான் சூரா கௌசர். ரொம்ப சிறிய சூரா தான், நம்ம எல்லோருமே தொழுகையில் அதிகமாக ஓதக்கூடிய ஒரு சூரா தான். ஆனால் இந்த சூராவுக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது. இந்த சூரா கவலைக்கு ஒரு மருந்து. ஏன்னா நபியவர்கள் கவலையாக இருந்தபோது அல்லாஹ் இறக்கிய சூரா, நபியவர்களுக்கு அல்லாஹாலா ஆறுதல் அளித்த சூரா. அதனால் இந்த சூறாவை யார் ஓதினாலும் அவங்களுடைய உள்ளத்திற்கு அல்லாஹினுடைய ஆறுதல் கிடைத்தே தீரும். இந்த சூறாவை யார் ஓதினாலும் அல்லாஹ் கவலையை நீக்கிடுவான். எனவே இன்ஷாஅல்லாஹ், இன்னும் என்னுடைய துவாக்கள் கபூல் ஆகலை, என்னுடைய கடன்கள் அதிகமாயிட்டு தான் போகுது, கடன் தீர மாட்டேங்குது, எங்களுக்கு போதிய அளவு பணம் இல்லை, எங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையலை, எனக்கு பிடிச்ச திருமணம் நடக்கலை, இன்னும் என்னுடைய நோய்கள் நீங்கலை, இன்னும் எங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கலை, இன்னும் நாங்கள் தேடக்கூடிய எந்த விஷயமும் எங்களுக்கு சரியாக அமைய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கவலையில் அந்த நேரத்தில் இந்த சூறாவை ஒரே ஒரு முறை ஒரு இடத்துல அமர்ந்து வெறும் 15 நிமிடங்கள் நீங்கள் செலவு செய்யுங்க. அடுத்த 15 நிமிடத்துக்குள்ளே அல்லாஹ் உங்களுக்கு பதில் கொடுத்துருவான். உங்களோட அந்த பிரச்சனைக்கான தீர்வை உங்களோட உள்ளத்திலையும் கொடுப்பான், அதே போல் உங்களோட சூழ்நிலையும் கொடுப்பான். இன்ஷாஅல்லாஹ், நீங்கள் ஓதி முடிச்சுட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல செய்தி காத்துட்ருக்கும். நீங்கள் எதற்காக கவலைப்பட்டீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு சந்தோஷமாக எல்லாம் மாற்றிடுவான். அந்த செய்தியை மட்டும்தான் நீங்கள் கேட்பீங்க. இன்னும் சிலருக்கு எந்த தேவையுமே இருக்காது, எல்லாமே அல்லாஹ்தாலா நிறைவாக கொடுத்துருப்பான். ஆனால் ஏன் வாழறோம், எதற்காக வாழறோம், ஏன் இப்படி ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும். தன்னோட வாழ்க்கையை அவங்க சந்தோஷமாகவே கருத மாட்டாங்க. அப்படி இருக்கும்போதும் இந்த சூறாவை ஓதி பாருங்கள். உங்களுக்கு கொடுத்த அத்தனை ஞாபகத்துக்களையும் அல்லாஹாலா சந்தோஷமாக நீங்கள் உணர்வதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிப்பான். அப்புறம் சொல்வீங்க, என்னோடய வாழ்க்கை தான் ரொம்ப பெஸ்ட்டான வாழ்க்கை, அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்வீங்க. எனவே இன்ஷாஅல்லாஹ், உள்ளத்தை இன்பமாக மாற்றக்கூடிய, நம்முடைய கவலைகளை துடைக்கக்கூடிய,
நம்முடைய துவாவிற்கு உடனடியாக சில நிமிடங்களில் பதில் கிடைக்கக்கூடிய இந்த சிறப்பான சூறாவை இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து தஸ்பீஹ் போல் நீங்கள் ஓதி பாருங்கள், அந்த இன்பத்தை நீங்களும் பார்க்கலாம். எனவே இந்த சிறந்த சூறாவை ஓதி அல்லாஹ்விடம் துஆ செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து நியமத்துக்களையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.